Hi students, good morning. How are you all? I hope all are fine. Okay, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன, யூனிட்ஸ்னால் என்ன, அது எத்தனை டைப்ஸாக பிரியுது அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகேவா, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தது. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது நாம் எதை மெஷர்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான். அது டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க, நேம்லி ஃபண்டமெண்டல் அண்டு டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள் அப்படின்னு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் தேர் ஆர் ஒன்லி 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் 7 டைப்ஸ் இருக்குது. அதுலேயும் திரும்பவும் பிரியுது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, மாசு, டைமு, எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லியூமினஸ் இன்டென்சிட்டி. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த பொருள் அதை அளக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருளால் மட்டும்தான் அளக்க முடியும், அதுக்கு ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கு. வேறு எதை வச்சும் அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய யூனிட் நம்ம மீட்டர்னு தான் சொல்லுவோம். லென்த்தை நம்ம மீட்டரால் தான் அளக்க முடியும், அதோடைய யூனிட்டு ஸ்மால் எம்மு. மாஸ் அப்படின்னா அதை நம்ம கிலோகிராமில் தான் சொல்லுவோம், அதோடைய சிம்பிள் கேஜி. டைம்னா அது செகண்டில் தான் சொல்லுவோம், அதோடைய சிம்பிள் எஸ்ஸு. எலக்ட்ரிக் கரண்ட்டு அதை நாம் யூனிட்டு ஆம்பியர் அப்படின்னு தான் சொல்லுவோம், அதோடைய சிம்பிள் கேபிட்டல் ஏ. டெம்பரேச்சரோடைய யூனிட் கெல்வின், அதோடைய சிம்பிள் கே. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பொருளை நாம் மோலில் தான் அளப்போம், அதனால் அதில் மோல், அதோடைய சிம்பிள் லியூமினஸ் இன்டென்சிட்டி. ஒளி செறிவு அப்படிங்கிறது கேண்டிலாக தான் அதோடைய யூனிட்டு, ஸோ அதோடைய சிம்பிள் சிடி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா வழி அளவுகள். அந்த அளக்கிறதுக்கு நாம் வேறு எந்த ஒரு பொருள் மூலமாக கூட போய் நாம் அளக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா இருக்குல்ல, அதை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை, லென்த்தும் அதோடைய அகலம், இது ரெண்டுமே தெரிஞ்சால் தான் நம்மளால் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏரியா கண்டுபிடிக்க வேறு ஒரு மூலமாக கூட போயிட்டு நாம் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது லென்த்து, மாஸு அண்டு டைம். இதை மூணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. அதில் ஃபஸ்ட்டு ஒன் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்து. லென்த்து நம்ம எப்படி அளக்குறோம் அப்படின்னா லென்த்து இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1 டு அனதர். அதாவது லென்த்து அப்படிங்கிறது இப்போ ரெண்டு டாட் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக ரெண்டு டாட் வச்சுக்கிறோம், அதுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதை தான் நம்ம லென்த்துன்னு சொல்கிறோம். எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த்து இஸ் மீட்டர். லென்த்தோடைய யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். அதை நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டினோட்டட், அதோடய லெட்டர் என்ன அப்படின்னா ஸ்மால் லெட்டர் எம்மில் தான் நம்ம அதை சொல்லணும். ஓகேவா, லென்த்து அப்படிங்கிறது இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து உங்கள் வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நாம் லென்த்து அப்படின்னு சொல்கிறோம் சரியா. சரி, நம்ம லென்த்தை எப்படி அளப்போம் அப்படின்னா டு மெஷர் தம் ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் பாயிண்ட்ஸ் ஏ அண்டு பி கிவன் இன் த ஃபிகர். நாம் ஏபி அப்படின்னு நீங்கள் ரெண்டு டாட் வச்சுக்காங்களோ, நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லென்த்தை பொறுத்த வரைக்கும் நாம் அதை மில்லி மீட்டர்லேயும் அளக்கலாம், இல்லை அப்படின்னா சென்டிமீட்டரில் அதோடைய யூனிட்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிரைவிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்டு பெங்களூர். சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோம் அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட தூரத்தை நாம் கிலோமீட்டரில் தான் கண்டிப்பாக அளக்க முடியும், அது மில்லி மீட்டரோ இல்லை சென்டிமீட்டர் அளவிலாம் நம்மளால் அதை கண்டிப்பாக அளக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பீச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெரினா பீச் தான், சென்னையில் இருக்கு இல்லையா அந்த பீச் தான். அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், அதை நம்ம கிலோமீட்டரில் தான் போட முடியும். ஓகேவா, அதே மாதிரி இடத்துலேருந்து 3 அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 384,400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஓகே. நாம் யூனிட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எழுதுறதுக்கு
நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதை பற்றி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, சிம்பிள்ஸ் ஃபார் யூனிட்ஸ் ஆர் ரிட்டன் இன் ஸ்மால் லெட்டர்ஸ். நாம் அந்த யூனிட்டோடைய சிம்பிள், அதோடைய குறியீடு இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு லெட்டர் எழுதுவோம்ல, அதை எழுதும்போது நாம் அதை ஸ்மால் லெட்டரில் தான் போடணும், ஓகேவா? லென்த்தோடைய யூனிட் தான் மீட்டர், ஓகேவா? அதை இங்கே பாருங்கள், ஸ்மால் எம் போட்டிருக்கா. அதே மாதிரி மாசோடைய யூனிட் கேஜி, அதுவும் அதேமாரி ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது, சரியா? நெக்ஸ்ட்டு, சிம்பிள்ஸ் ஃபார் யூனிட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் நேம்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆர் ரிட்டன் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். இப்போ அந்த சிம்பிளோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, அந்த சிம்பிள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல, யாராவது ஒருத்தவங்களுடைய நேமில் அது இருந்துச்சு அப்படின்னா, அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் நாம் எழுதக்குள்ள எப்பயுமே கேபிட்டலில் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், கே ஃபார் டெம்பரேச்சர், கே அப்படிங்கிறது கெல்வின், அது எதோடைய யூனிட் அப்படின்னா டெம்பரேச்சருடைய யூனிட். இப்போ நம்ம கே அப்படின்னு போடக்குள்ள கேபிட்டல் லெட்டரில் போடணும், ஏன்னா அது கெல்வின் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சார், அது ஒருத்தவங்களுடைய நேமில் இருக்குது இல்லையா, அதோடைய, அதனால் அதோடைய சிம்பிள் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் போடணும். அதே மாதிரி நியூட்டன் அப்படிங்கிறதுக்கு கேபிட்டல் எண்ணு போடுவாங்க, ஏன்னா அதை கண்டுபிடிச்ச ஃபோர்ஸை கண்டுபிடிச்சவருடைய பேர் நியூட்டன், அதனால் அந்த லெட்டர் எழுதக்குள்ள, சிம்பிள் எழுதக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் போடணும். அதுவே யூனிட்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டட் இட்டு வில் பி ரிட்டர்ன் இன் ஆல் ஸ்மால் லெட்டர்ஸ். அந்த யூனிட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், கெல்வின் அப்படின்னு ஃபுல் பேரையும் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம அதில் கே அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டரில் போட்டு தான் எழுதணும், சரியா? அது மாதிரி நியூட்டன் அப்படின்னு ஃபுல் லெட்டர்ஸுமே நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதில் எண் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டரில் தான் போட்டிருக்கணும், ஓகேவா? தேர்ட் ரூல், சிம்பிள்ஸ் ஆர் நாட் ரிட்டன் அஸ் ப்ளூரல் ஈவன் இஃப் இட் ரெப்ரசன்ஸ் எ குவான்டிட்டி கிரேட்டர் தேன் ஒன். நம்ம அந்த சிம்பிள் போடும்போது அதோடைய குவான்டிட்டி இருக்குல்ல, நம்ம எவ்வளோ பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, நாம் இப்போ ஒன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்குள்ள ஆப்பிள் அப்படின்னு போடுவோம், இப்போ ஹண்ட்ரட் ஆப்பிள்னு சொல்லக்குள்ள ஹண்ட்ரட் ஆப்பிள்ஸ் அப்படின்னு எஸ் சேர்த்துப்போம்ல. ஆனால் இங்கே சிம்பிள் போடக்குள்ளே, இந்த யூனிட் எழுதக்குள்ளே நாம் அது மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்ட்ரட் கேஜி அப்படின்னு போடணும், அது ஒன் கேஜியில் ஒன் கேஜி அப்படின்னு போடக்குள்ளேயும் சரி, ஹண்ட்ரட் கேஜி அப்படின்னு போடக்குள்ளேயும் சரி, தௌசண்ட் கேஜின்னு போடக்குள்ளேயும் சரி, வெறும் கேஜி தான் போடணும். அங்கே இங்கே பாருங்கள், இங்கே நாட் ஹண்ட்ரட் கேஜிஸ்னு இருக்குல்ல, அந்த மாதிரி எஸ்ஸு போடவே கூடாது. எப்போ நம்ம எஸ்ஸு போடலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம அந்த கேஜி அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி கிலோகிராம் அப்படின்னு எழுதும்போது தான் நம்ம எஸ்ஸு போடணும், சரியா? அதுதான் உனக்கு ஃபோர்த்தாக கொடுத்துருக்காங்க. பட் வென் தீஸ் யூனிட்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டட் இட் வில் பி ரிட்டன் இட்ஸ் ப்ளூரல். நீ எப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறியோ அப்போ நாம் அதில் ப்ளூரல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹண்ட்ரட் கேஜி அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹண்ட்ரட் கிலோகிராம் அப்படின்னு எழுதுக்குள் தான் நம்ம அதை ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் அப்படின்னு மாற்றிக்கணும், சரியா? அடுத்து ஃபிஃப்த் ரூல்ஸ், சிம்பிள்ஸ் ஷுட் நாட் பி ஃபாலோடு பை டாட்ஸ் அன்லெஸ் தே ஆர் அட் த சென்டென்ஸ் எண்டு. நாம் சிம்பிள் எழுதக்குள்ள அதுக்கு நடுவில் நாம் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு டாட்டுமோ இல்லை தேவையில்லாத எந்த ஒரு குறியீடுமோ போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் நாட் கேஜி, அந்த மேலே வந்து சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாம் எதுவுமே போடக்கூடாது, வெறும் கேஜி அப்படின் தான் போடணும், டாட்டும் வைக்கக்கூடாது. அதேமாதிரி இங்கே சென்டிமீட்டருக்கு நடுவில் சீக்கு எம்முக்கு நடுவில் டாட் வச்சுருக்காங்க இல்லையா, அது மாதிரி எதுவும் நம்ம போடக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அடுத்த ரூலு, தேர் ஷுட் ஆல்வேஸ் பி எ ஸ்பேஸ் பிட்வீன் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர் அண்ட் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த யூனிட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்பருக்கும் யூனிட்டுக்கும் நடுவில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கேப்பு விடணும். எப்படி எழுதக்கூடாது, கேப்பு விடாமல் இங்கே இருக்குது பாருங்களேன், 10 kg அப்படிங்கிறத கேப்பு விடாமல் நாம் எழுதக்கூடாது. எப்பயுமே எழுதும்போது நம்பர் தனியாகவும் யூனிட் தனியாகவும் கொஞ்சம் கேப் விட்டு தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மோஸ்ட் சிங்கிள் யூனிட்ஸ் ஷுட் பி ரிட்டன் இன் ஒன் வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் சென்டிமீட்டர், மில்லிகிராம், கிலோவாட். நாம் அந்த யூனிட் எழுதுவோம் இல்லையா, அது ஃபுல்லுமே ஒரே நேம் தான். சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரே யூனிட், ஒரே நேம் தான். அதை நம்ம வந்து சென்டி தனியாகவும் மீட்டர் தனியாக அந்த மாதிரி நம்ம கேப் விட்டு பிரித்து எழுதக்கூடாது. அதே மாதிரி மில்லிகிராம் அப்படின்னு எழுதுறோன்னா மில்லி தனியாக, கிராம் தனியாக, அது மாதிரி நம்ம எழுதக்கூடாது. அது ஒரே வேர்டு தான், நம்ம அதை பிரித்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வரக்கூடிய அந்த 7 யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அதில் மெயினாக சொல்லக்கூடியது லென்த்து, மாஸு, டைம். அதில் நமக்கு லென்த்து மட்டும் பார்த்துருக்கோம், இது வரைக்கும் போதும். உங்களுக்கு இதில் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வரக்கூடிய 7 குவான்டிட்டி இருக்குல்ல, இந்த டேபிள் ஃபுல்லாக 1 டைம் ஹோம்ஒர்க் எழுதுங்க. அதே தான் உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட்டுக்கும் அதே தான், இந்த டேபிளை ஸ்லிப் டெஸ்ட்டாக எழுதுங்க. அதுக்கப்புறம் லென்த் அப்படின்னா என்னென்ன டெஃபினேஷன் இருக்குது இல்லையா, இதையும் படிச்சுட்டு அதையும் சேர்த்து ஸ்லிப் டெஸ்ட்டாக எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.